Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla la wa man yudlilhu fala hadiya la wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna sayyidana muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون وقال النبي صلى الله عليه وسلم آية المنافق ثلاث إذا حدث كذبا وَإِذَا تُعْمِنَ خَانَ وَإِذَا خَاصَمَ فَجَرَ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ கண்ணிமிக்க தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து கொள்ளுங்க. இடைவெளிகளை நிரப்பி நெருக்கமாக எந்த அளவுக்கு உட்காரும் அந்த அளவுக்கு அல்லாஹுத்தால் எங்களுடைய சிந்தனையை ஒன்றுபடுத்துவான், எங்களுக்கு ஒற்றுமை உண்டாக்குவான். அடுத்து பேசக்கூடிய விஷயங்களிலிருந்து பிரயோஜனம் பெறக்கூடிய பாக்கித்தலா நசீபாக்குவான். இடைவெளியை விட்டு உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால் ஷைத்தான் எங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து எங்களுடைய கவனங்களை வேற திசையும் பக்கம் திருப்பி விடுவான். அல்லாஹுத்தால சூரா பக்ராவுடைய ஆரம்பத்தில் மனித வர்க்கத்துடைய மூன்று விதமான பகுதியை பற்றி அல்லாஹுத்தால சொல்கிறான். ஒன்று மூமின்கள், அவர்களை பற்றி அல்லாஹுத்தால நான்கு ஆயத்துகள் அல்லாஹுத்தால சொல்கின்றான். அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன், அதிலிருந்து அல்லதீன யுஃமினூன பில் கைபி வயுகீமூன ஸ்ஸலா, அப்படி அல்லாஹுத்தால அதில் நான்கு ஆயத்துக்கள் தொடர்ந்து மோமின்களை பற்றி உலாய்க்கு ஹும் முஃப்லிஹூன் வரையும் அல்லாஹுத்தால சொல்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹுத்தால காஃபிர்களை பற்றி இரண்டு ஆயத்துக்களை சொல்கின்றான். இன்னல்லதீன கஃபரூ ஸவாஉன் அலைஹிம் அஅன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுஃமினூன், நிச்சயமாக காஃபிர்கள் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் எச்சரிக்கை செய்தாலும் எவ்வளோதான் உபதேசம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் உங்களுடைய பேச்சை கொண்டு எந்த மாற்றம் அடைய மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் நரகவாதிகள் என்ற விஷயத்தை அல்லாஹுத்தால சொல்கிறான். அடுத்தது அல்லாஹுத்தால பதின்மூன்று ஆயத்துக்கள் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹுத்தால சொல்கிறான். மோமின்கள் என்று சொன்னால் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள். குஃபார்கள் என்றால் உள்ளத்தாலும் சொல்லாலும் அல்லாஹை மறுக்கக்கூடியவர்கள். முனாஃபிகீன்கள் என்று சொன்னால் நாவால் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருப்பார்கள், நாங்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள், ஆனால் அவங்களுடைய உள்ளங்கள் ஈமான் கொண்டிருக்காது, உள்ளத்தில் குஃப்ரை மறைத்திருப்பார்கள். முனாஃபிக்கள் இரண்டு வகைப்படுவார்கள். ஒரு கூட்டத்தினர் ஒன்று பேர் நிஃபாக்குல் அக்பர், இரண்டாய் நிஃபாக்குல் அஸ்கர். நிஃபாக்குல் அக்பர் பெரிய நிஃபாக் எதுன்னு சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த முனாஃபிகீன்கள். அவர்கள் வெளிரங்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக காட்டிக்கொண்டார்கள், ஆனால் உள்ளத்தால் இஸ்லாத்தை குஃப்ரை இஸ்லாத்தை வெறுத்து குஃப்ரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் முனாஃபிகீன்கள், பெரிய முனாஃபிகீன்கள். அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹுத்தால குர்ஆன்ல சொல்கிறான். இரண்டாவது நிஃபாக்குல் அஸ்கர் சிறிய நிஃபாக், சிறிய முனாஃபிக்குத்தனம். அது உள்ளத்தால் ஈமான் கொண்டிருப்பார்கள், வெளியிலே முஸ்லீம்களாக தன்னை காட்டிக்கொள்வார்கள்,
ஆனால் செயல்கள் சில செயல்கள் முனாஃபிகீன்களுடைய செயல்கள் போன்றிருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகளில் முனாஃபிக் தனம் வெளிப்படும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஃபுன், முனாஃபிகீன்களுடைய நிஃபாக்குடைய அடையாளங்கள். முனாஃபிகினுடைய அடையாளம், ஒரு மனிதர் முனாஃபிகா இல்லையான்னு சொன்னால் அவருடைய மூன்று அடையாளங்கள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதஹத்தஸ கதீப, அவர் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் பேசினால் பொய் சொல்லுவார். பேச்சுக்கள் அதிகமாக பொய் கலந்திருக்கும். இதஹத்தஸ கதீப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்கப்பட்டதே முஃமின் திருடுவாரான்னு கேட்டாங்க. சொன்னாங்க திருடலாம். முஃமின் விபச்சாரம் செய்யலாமா? செய்யலாம். முஃமின் கொள்ளையடிக்கலாமா? கொள்ளையடிக்கலாம். ஆனால் இது மாதிரி பல விஷயங்களை கேட்டதுக்கு பிறகு முஃமின் பொய் சொல்லுவாரான்னு கேட்டால் இல்லை, முஃமின் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னார்கள். பொய் ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாத ஒரு செயல், அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒன்று சேராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ யாரிடத்தில் பொய் சொல்லக்கூடிய தன்மை இருக்கின்றதோ அது முனாஃபிக் தனத்துடைய அடையாளம், முனாஃபிக்களுடைய தன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு எங்களுடைய பேச்சுவாக்கில் நிறைய பொய் கலக்கின்றது. எதுக்கெடுத்தாலும் பொய், என்ன பேசினாலும் அதில் பொய் கலக்கின்றது. ஒரு பத்து விஷயம் உண்மைண்டா பண்ணி இன்னொரு ரெண்டு மூன்று விஷயங்கள் பொய் கலக்கின்றது. இது முனாஃபிக் தனத்துடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே மாதிரி வைதா துமின ஹான, அவரை நம்பப்பட்டால், அவரிடத்தில் அமானிதங்கள் வைக்கப்பட்டால் அதில் அவர் மோசடி செய்வார். அமானிதங்கள் நம்பி யாராவது பொருள்களை அவரிடத்தில் கொடுத்து விட்டு போனால், இதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க, பிறகு வந்து வாங்கிக்கொள்கிறேன் என்ற அடிப்படையில் அவரிடத்தில் ஏதாவது அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதில் அவர்கள் மோசடி செய்வார்கள். இது முனாஃபிக் தனத்துடைய அடையாளம். அமானிதம் என்று சொன்னால் வெறும் எங்களோட வீட்டுக்கு வந்து அமானிதத்தை வச்சுட்டு போகிறது மட்டுமல்ல அமானிதம், எங்களை நம்பி ஏதாவது ஒரு பொருளை ஒப்படைக்கிறது அமானிதம் போன்றுதான். எங்களை நம்பி ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்கிறார்கள் என்றால் அதுவும் அமானிதம்தான். எங்களிடத்தில் மஷூரா கேட்குறாங்க, ஆலோசனை கேட்கிறார்கள் என்றால் அதுவும் அமானிதம்தான். அல் முஸ்தஷார் முஹ்தமன், யாரிடத்தில் அமானிதம், யாரிடத்தில் மஷூரா கேட்கப்படுகிறதோ அவர் அமானிதம் பேணக்கூடியராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மஷூரா நடக்குது என்றால் பள்ளிவாசல்லையோ வீட்டிலையோ அந்த மஷூரால பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்று அமானிதம், அதை பாதுகாக்க வேண்டும். அதில் யாரையாவது பற்றி ஒரு செய்தி வந்தால் அதை போய் அவர்கிட்ட சொல்லி கொடுக்கறதல்ல, உங்களை பற்றினார் இவ்வாறு சொன்னார் என்று, அது ஹியானத், அது அமானிதத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய தன்மை, அது முனாஃபிகீன்களுடைய குணமாகும். அப்போ எந்த அடுத்த ஒரு மனிதன்ட்ட மஷூரா ஒரு ஆலோசனை கேட்கப்படுகிறது, எங்களுடைய தோழிகள், பக்கத்து வீட்டுக்கார், எங்களை சொந்தக்காரர்கள் யாராவது வந்து எங்கள்கிட்ட ஒரு விஷயமாக மஷூரா கேட்குறாங்கண்டா, அது அமானிதம், அவருடைய நலன் கருதி தான் நாங்கள் கருத்து சொல்ல வேண்டும். அவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இவருக்கு கேட்குற விஷயத்தில் நலவு இதுதான், ஆனால் அதை விட்டு போட்டு வேறொன்றை மாற்றி சொல்கிறோம் என்றால் அதுவும் ஹியானத், அதுவும் ஏமாற்று தான், அது மோசடி தான். இது முனாஃபிக் தனத்துடைய அடையாளம். இதே மாதிரி எங்களோட வீட்டுக்கு வந்து எங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா, அவ திருமணம் பேசுகிறதுக்காக வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு மகன் ஒன்று இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறார் அல்ல இந்த ஊரில் இருக்கிறார், இன்ன தொழில் செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, இப்போ அவருக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பெண் ஒன்று தேடினோம், உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சம்பந்தமாக எங்களுக்கு கேள்விப்பட்டது, அவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண், நல்ல பெண் என்று சொல்லி எப்படி என்று சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. எங்களுக்கு அவங்கள பற்றி என்ன தெரியுமோ உண்மையை முழுமையாக சொல்ல வேண்டும், அதை மாற்றி சொல்லக்கூடாது. அல்லது உண்மையில் அந்த பெண்ணிடத்தில் குறைகள் இருக்குதென்றால் அந்த குறைகளின் சொல்வது தான் அமானிதம். அவங்கள கேவலப்படுத்துறதுக்காக வேண்டியோ திருமணத்தை முறிக்கவல்ல, மாறாக எங்களிடத்தில் அவங்க அமானிதமாக கேட்கிறார்கள் என்றால் அதை நாங்கள் சொல்ல வேண்டும்.
இதே மாதிரி ஒரு ஆணை பற்றி கேட்க